மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள்ள அற்புதமாக அமர்ந்த மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள்ள அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கின் இருந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கின் குருவாக இருந்த மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே மதியத்துக்கு அப்புறமும் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ உங்களுக்கு தியரி எல்லாம் கொடுத்துருவேன். மதிய உணவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல், காலையிலேருந்து இரவு வரைக்கும் எதை உணவுகளை மாற்றுறது அப்படின்றதுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தியானம் இருக்குது, சாயந்தரம் வழிபாடு முறையாக இருக்குது, முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பெருமானுடைய திருவுருவ படம் கண்டிப்பாக அங்கே வழங்கப்படும். அதனால் நடுவுலையெல்லாம் மாயை உங்களை கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, ஃபோனை மட்டும் ஆன் பண்ணாமல் இருங்க, மாயை வேலை செய்யாது. ஃபோனை ஆன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், மாயை வேலை செஞ்சது. இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இல்லை போகலாமா அடுத்த கிளாஸ்க்கு? சரி ஓகே. அடுத்து பாருங்க, சத்துவ உணவே சக்தி உணவு. சத்துவ உணவே இப்போ சமீபத்திய ஆய்வில் ரெண்டு ஆய்வு பண்ணுறாங்க. என்னன்னா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகள், நிறைய நோயாளிகளை போய் சர்வே பண்ணும் பொழுது அசைவம் சாப்பிட்டவங்க தான் 80% இருக்காங்க, சைவம் சாப்பிட்டவங்க 20%. உடனே நோய் வராதுன்னு சொல்ல, சதவிகிதம். அடுத்த ரெக்கவரி ஆகி வெளியே போகிறாங்க இல்லைங்களா, ரெக்கவரி ஆகி போகிறதுல சைவ உணவாளர்கள் தான் உடனே ரெக்கவர் ஆகி போகிறாங்க. அசைவ உணவாளர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, முடியல. சில பேர் இந்த அசைவ உணவு சாப்பிட்றவங்க பக்கத்தோட போக முடியாதுங்க, துர்நாற்றம் வீசுது. ஏன்னா நீ உள்ள எண்ணத்தை போகிற அந்த வாசம் தான் வெளியே வீசும். ஸோ தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், மாமிசம் என்பது மனிதனுக்கான உணவும் கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், அப்போ புளியை பழக்கினால் புல் திங்கும், புளி பசித்தால் புல் திங்காதுன்றது பழைய கதை, அதெல்லாம் கிடையாது. புளியை பழக்கினால் புல்லும் திங்கும், அது இப்போ ப்ராக்டிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் கூட ஒரு சாமி இன்னொரு சிங்கம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிங்கம் போனீங்கன்னா ஓம்னு சொல்லும், என்ன சொல்லும், ஓம்னு சொல்லும். உங்களை என்ன பண்ணாது, பண்ணப்பிச்சு தூக்கி போகிறாரு சாப்பிடுது. தாய்லாந்தில் டைகர் டெம்பிள்ன்னு இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் போய் டைகர் டெம்பிள் தட்டி பாருங்கள். நீங்கள் போய் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். உங்கள் மடியில் படுத்து தூங்குது, அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுது. ஒரு வீட்டில் அசைவம் சாப்பிட்ற நாய் இருக்குது, வெளியூர் போகிறேன்னு சொல்லி அந்த நாயை சைவ வீட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே வீட்டில் என்ன போகிறாங்களோ சாப்பிட்டு உயிரோடு தான் இருக்குது, சாகலை. அப்போ பழக்க தோஷம் தான் சொல்கிறார் வள்ளல் பெருமான்கிட்ட. கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் சாப்பிடுதுன்னா பரம்பரை பழக்க தோஷத்தால் வந்ததுன்றார். அதனால் மனிதன் தயவு செய்து ஒரு உயிரை என்ன பண்ணக்கூடாது, கொன்று உண்ணக்கூடாது, சரியா? ஸோ நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், நான் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எப்படிப்பா பணத்தை சாப்பிட்றேன்னு கேட்டார். என்ன கேட்டார், எப்படிப்பா பணத்தை சாப்பிட்றேன்னு கேட்டார். பணமா, கோபம் வந்துச்சு. அவர் கேட்டாடே, உயிரோடு இருக்கும்போதா, உயிரோடு இருக்காங்க அவருக்கு எல்லா பேரும் மரியாதையும் உண்டு, அவரே இறந்துட்டார்னா பணம். சரி, நீ சாப்பிட்ற ஆடு மாடு கோழி எல்லாம் உசுரோடு இருக்கும்போது சாப்பிட்றிய, சத்த போகிற சாப்பிட்றியா? அப்போ அது பேர் என்னது, பணத்தை புதைக்கிற இந்த இடம் என்னது? சரீரம் சுடுகாடாக இருக்க வேண்டுமா, சரீரம் ஆலயமாக இருக்க வேண்டுமா? உங்கள் கையில் விட்டுட்டேன். இந்த ஆலயத்துடைய நுழைவாயில் இது, இந்த ஆலயத்தின் மலை நுழைவாயில் இது. இதில் குப்பையை போட வேண்டுமா பிணத்தை போட வேண்டுமான்றது நம்ம தான் முடிவு எடுக்கணும். இந்த சரீரம் ஆலயம், இது நுழைவாசல். இதில் நீங்கள் என்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அந்த மனம் தான் வெளியே வீசும். உள்ளே கடவுள் இருக்கார், இறைவன் இருக்கிறார்.
நம்ம என்ன பண்ணக்கூடாது, துரத்தி விட்டுறக்கூடாது வெளியே. சரியா? சரி, அதை அப்படியே வச்சுருவோம். வள்ளல் பெருமான் வள்ளலார் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாடிய பெயரை கண்டபோது வாடினேன். வள்ளலார்னா அன்னதானம், வள்ளலார்னா அன்பு தயவு கருணை எளிமை. அடுத்து வள்ளலார்னா இயற்கை அந்த மூலிகை விஷயத்தில் முதல்ல அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா, கரிசலாங்கண்ணி. என்னது சொல்கிறாரு, இந்த புக்கு சாதாரணம் கிடையாது. ஏன்னா என் காலில் கொடுக்கும்போது சொன்னார், என்ன சாமி இந்த புக்கு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, எல்லாம் படிக்க தெரியுமா இவங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு அவ்வளோ என்கிட்ட கோபமாக கேட்டார். நான் சொன்னேன், இப்படியே எல்லாரும் சொன்னால் யாருக்கு தாங்க கொடுக்குறது, கொடுப்போம் கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் காலையில் வந்து நின்று லைனில் நின்று பணம் கட்டி வராங்கன்னா கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும்னு சொல்லி நம்பி தான் கொடுத்துருக்கேன். இருக்கா உங்களுக்கு, நம்பலாமா? இந்த ஒரு புக்கு இருந்தால் நீ உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போகலாம், எந்த ஞானத்தை பற்றி வேணாலும் பேசலாம், எந்த வேதமும் எந்த ஞானமும் இது முன்னாடி போட்டி போட முடியாது. வள்ளல் பெருமான்கிட்ட உலகு எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க. வள்ளல் பெருமான்கிட்ட உலகு எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. சாயந்தரம் பேச ஆரம்பிக்கிறாரு, காலையில் விடிஞ்சு போச்சு. காலையில் விடிஞ்ச பிறகு நீங்கள்லாம் போய் தூங்குங்க, இதுக்கு மேலே விரிகிட்டு போயிட்டாராம். எத்தனை உலகு இருக்குன்னு உள்ள எழுதியிருக்கார் ஐயா, எத்தனை உலகு, அங்கே என்ன உயிர்கள் இருக்குது எல்லாமே உள்ள எழுதியிருக்கார். மூலிகைகள் எல்லா தத்துவங்களும் அற்புதமான ஒரு நூல். புரியலைன்னா கவலைப்படாதீங்க, ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க, நான் அந்த விஷயங்கள் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் ஒரு சான்று கொடுக்குறேன், ஒரு சாம்பிள், இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்ற ஒரு சாம்பிள். ஐயா வந்து வள்ளல் பெருமான் 485 மூலிகைகளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கார், அதை நாம் அப்புறம் படிப்போம். கீழே பாருங்க, சாம்பிள் கொடுக்குறார். கருப்பு நாயுருவி, நாயுருவி பார்த்துருக்கீங்களா? நாயுருவி என்னது, நீங்கள் காட்டில் நடந்த உடனே துணிமணியிலாம் அரிசி அரிசியாக ஒட்டிக்கிறோம். யோகிகள் வந்து பசிக்காமல் இருக்க அந்த அரிசியை சுத்தம் செய்து அதை தான் சாப்பிடுவாங்க. நீங்களாம் யாரும் சாப்பிட்றாதீங்க, அவ்வளோதான், பசிக்காமல் போயிடும், அது பிரச்சனை ஆயிரும். சரியா? அது கிடைக்காது, ஞானம் பிறந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இருக்குங்க, பக்கத்திலே இருக்கும். நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய ஞான விஷயம். உங்களுக்கு பக்கத்தில் பிரியாணியே இருந்தால் கூட பசிச்சா தான் சாப்பிடுவீங்க இல்லையா? பசிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க, தள்ளி போவீங்க. அதுபோல் உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட ஞானம் இருந்தால் தான் இறைவன் காட்டி கொடுப்பார். பாவிகளுக்கு எப்படிங்க காட்டி கொடுக்க முடியும்? எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான், குலசீரன் கொண்டு போய் கையில் கிடைக்கலாமா? அது அதில் சொல்கிறாரு பாருங்க, கருப்பு நாயுருவி கசாயம், கருப்பு நாயுருவி கசாயம் செய்து. கசாயம்னா தெரியுமா, ஒரு பொருளை நல்லா கொதிக்க வைத்தல். சில பேர் கூட நம்ம மூலிகை பொடி கொடுப்போம், கொதிக்க வச்சு கசாயம் போட்டு சாப்பிடுங்கன்னா சோம்பேறித்தனம் போட்டு வயிற்றில் போட்டு வாயில் போட்டு தண்ணி குடிப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. கொதிக்க கொதிக்க அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதில் இறங்கும், அந்த குளோரோஃபைல் பச்சையம் இருக்குல்ல, அதுக்கு தான் கொதிக்க வைக்கிறோம். கசாயம் ஒன்று தான், சாப்பிட்ட உடனே பிளட்டாக மாறும். கருப்பு நாயுருவி கசாயம் 5 மாதத்து கர்ப்பிணிக்கு கொடுக்க, யாருக்கு 5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்கள அவங்களுக்கு கொடுத்தோம்னா, கொடுத்த 5 நாழிகைக்குள், ஒரு நாழிகைனே எவ்வளோ நேரம் தெரியுமா, 24 நிமிடம் ஒரு நாழிகை. அப்போ 5 × 24 போட்டுக்கோங்க, 5 நாழிகைக்குள் 10 மாதத்து பூரண கர்ப்பம் உண்டாகி பிரசவமாகும். முந்தைய எப்படி டெலிவரி பார்த்துருக்காங்க தெரியுங்களா, கல்வெட்டில் அன்னைக்கு நான் ஒரு பார்க்குறோம். நடவு நடுவாங்களாம், எப்போ நடுவாங்களாம், நடவு நட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். வைத்த வழி வந்தோடனே அந்தம்மாவே போய் மரத்தடியில் நின்றுக்கிட்டு பிரசவம் பார்ப்பாங்களாம். பிரசவம் பார்த்து அந்தம்மாவே தொட்டியில் போட்டு மறுபடியும் நடவு நட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டோம். அடுத்து பாருங்க, குளிர்ந்த கொல்லி, குளிர்ந்த கொல்லி என்னும் பச்சிலையை கசக்கி குக்குட அண்டத்தி, குக்குடம்னா முட்டை, அதனுடைய மேலும் கீழும் வைத்து மூடிய 2.5 நாழிகைக்குள் கருமுற்றி குஞ்சு பொறிக்கும். குளிர்ந்த கொல்லி இலையை வந்து அரைச்சு முட்டையோட மேலையும் கீழையும் வச்சோம்னா என்ன பண்ணும், முற்றி குஞ்சு பொறிக்குமா. எவ்வளோ சூடு பாருங்க அந்த மூலிகை. அப்போ அடுத்து தீப்பூடு என்ற மூலிகையை நசுக்கி இறந்த கிளி முதலிய பறவைகளின் வலதுகாதில் வைக்க அவை பிழைக்கும். இப்போ புரியுதா, இதெல்லாம் ஏன் கடவுள் உங்களுக்கு காட்டி கொடுக்கலன்னு, பாவிகை கையில் போய் மாட்டினா என்ன ஆகும். தீப்பூடு பிடுங்கி, தீப்பூடுன்ற செடியை பிடுங்கி நசுக்கி இறந்தவனுடைய வலதுகாதில் வைத்தால் பிழைப்பான். இப்போ கேட்டீங்களே, ஏன் தெரியல, இதுக்கு தான் தெரியல. அப்போ நீங்கள் ஞானி ஆனீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியும். அடுத்து கருங்காந்தல், அடுத்து பாருங்க, முத்துப்பூண்டு சாற்றை இறந்து போன பச்சி எது ஆனாலும் அதன் காதில் சிறுக சிறுக 2.5 நாழிகை பிழிந்தால் பிழைக்கும். கருங்காந்தல் இலையை கசக்கி வெட்டுப்பட்ட துண்டுகளை சேர்த்து கட்டி 2.5 நாழிகை வைத்திருந்தால்
துண்டுகள் ஒன்றாய் சேர்ந்து விடும். அன்னைக்கு கைகால் வெட்டுப்பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ நாள்லாம் கிடையாது, என்ன பண்ணோம், கருங்காந்த நிலையை கசக்கி வெட்டுப்பட்ட இடத்துல கட்டிட்டீங்கன்னா ரெண்டரை நாளைக்கு கை ரெடி, மறுபடியும் போய் சண்டை போடலாம். ஆனால் இந்த மூலிகையெல்லாம் கிடைச்சிருமா உங்களுக்கு? இறைவன் கருணை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கப்படும். இல்லைன்னா சதுரகிரியை 10 தடவை சுற்றினாலும் சரி, நிறைய பேர் சதுரகிரியில் சுற்றுற உண்டு, தங்கம் செய்கிறேன், அப்புறம் என்னமோ ஒரு 5-6 மூலிகை பேர் இருக்குது. இறைவன் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் எல்லாத்தையும், உங்களுக்கு தகுதி இருந்தால். இது எதுக்கு நான் படித்து காட்டினேன்னா, அவ்வளோ அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ எல்லாருக்குமே வீட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தேகம் மெலிஞ்சு போயிடுது, உடலில் பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு அற்புதமான ரெசிபி வள்ளல் பெருமான் கொடுக்குற. வள்ளல் பெருமான் வந்துங்க யா சாதாரண வைத்தியர் கிடையாது. டாய்லெட் எப்படி போகணும்னு எழுதியிருக்காரு, மலஜலம் எப்படி கழிக்கணும்னு எழுதியிருக்கிறாரு, என்ன காய்கறிகள் சாப்பிடணும்னு எழுதியிருக்கிறாரு, எப்படி சாப்பிடணும்னு எழுதியிருக்கிறாரு, அண்டமனை என்ன எழுதியிருக்கிறாரு, பிண்டம்னா என்ன எழுதியிருக்கிறாரு, எத்தனை பிரபஞ்சங்கள் என்ன எழுதியிருக்கிறாரு, தேகத்தை எப்படி ஒளி தேகமாக மாத்துறன்னு இத்தனை எழுதி தன் தேகத்தை ஜோதியாக மாற்றியிருக்கார். வாயில் மட்டும் சொல்லலை, அவர் என்ன பண்ணார், செஞ்சு காட்டிட்டார். அவர் பண்ண பெரிய தப்பு தமிழ்நாட்டில் பிறந்தது. அவர் பண்ண பெரிய தப்பு, அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தா அந்த சுந்தர தேவி சிலையை எடுத்துகிட்டு ஐயா சிலையை வச்சுருப்பானுங்க. அதில் பாருங்கள் ஐயா சொல்கிறாரு, தேகம் மெலிவு ஈழை சுக்கில கெடுதிக்கு பொன்னாங்கண்ணி ஒரு பங்கு. பொன்னாங்கண்ணி தெரியும் எல்லாருக்கும், பொன்னாங்கண்ணி ஒரு பங்கு, கர்ஸ்லாங்கண்ணி முக்கால் பங்கு. இதை ஒரு முறை வேக வைத்து தண்ணீரை வடித்து, பின்பு வேக வைக்கும் போது மிளகு பொடி போட்டு நெய் விட்டு சீரகத்தால் தாளித்து புரட்டி சாப்பிடுங்க. இது உடலுக்கு நல்லது. உங்கள் வீட்டில் பசங்க குழந்தைங்க பொண்ணுங்க உங்களுக்கு உடம்புலாம் ஆரோக்கியம் இல்லைன்னா இது ஒரு 48 நாள் இல்லை அப்பப்போ கிடைக்கும் போது சாப்பிட்டு பாருங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம். மிளகு சீரகம் வேணும், பசுநெய் வேணும், பொன்னாங்கண்ணி கரசலாங்கண்ணி கோயம்பேடு எப்பயுமே கிடைக்குது, இல்லைன்னா ரெகுலராக கிடைக்கிறவங்க சொல்லி வச்சு வாங்கி சாப்பிட்டு இழைச்சு போகிறது. அப்படியே இழைச்சு போயிடுவாங்க, ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, இந்த கண்ணம்லாம் ஒட்டி போயிடும் இல்லைங்களா. அப்புறம் இழப்பு வாங்க, பார்த்துருக்கீங்களா, மூச்சு விடும் போது ஆஸ்துமா மாதிரி இழப்பு வாங்குவாங்க ஆள், அப்படி ஆயிடுவாங்க. என்னங்க கரசலாங்கண்ணியில் வெள்ளை வெள்ளை பொற்றலை கையாந்தகரை என்பது மஞ்சள், அதை நீங்கள் தைலம் காய்ச்ச பயன்படுத்தலாம். என்னம்மா கண்டிப்பாக யூஸ் பண்ணோம், நாங்களாம் வார வாரம் கடைஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வெள்ளை. சரியா சாப்பிட்றதுக்கு வெள்ளை மஞ்சள் ரெண்டும் சாப்பிட, வெள்ளை முதல் தரம். என்னென்னா கொஞ்சம் உஷ்ணமான மூலிகை, நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அளவாக சாப்பிடுங்க, ஒரு கரண்டி போதும். ஐயா கரசலாங்கண்ணி செத்தவனை எழுப்பக்கூடிய மூலிகை. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அனந்த காலம், அனந்த காலம் அளவிட முடியாத நெடுகாலம். ஒரு யோகிகிட்ட போய் தொண்டு செஞ்சு அவங்ககிட்ட கோமலெல்லாம் துவச்சி போட்டு அவர் கைகாலம் அமைக்கி விட்டிங்கன்னா கூட இந்த மூலிகையின் ரகசியத்தை சொல்லித்தர மாட்டாங்கன்றார். இதற்கு பரிபாசைகள் வச்சு மூடி மறைச்சிட்டாங்க. முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒன்று சொல்கிறேன், ஒரு 3 நாள் இந்த மருந்து சாப்பிடுங்க, ஒரு 3.5 நாட்கள் கரசலாங்கண்ணி அரைச்சு, கரசலாங்கண்ணி இலையை பறித்து அரைச்சு என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு உருண்டை, நெல்லிக்கு அரைநெல்லிக்கு அளவு உருண்டை எடுத்துக்கோங்க. அடுத்து கீழாநெல்லி, கீழ்காய் நெல்லின்னு சொல்கிறோம்ல, கீழாநெல்லி ரோட்டில் எல்லாம் முறைச்சி கிடக்கும், அதை எடுத்து அலசி அதையும் அம்மியில் போட்டு இல்லை மிக்சியில் ஆட்டி அரைநெல்லி அளவு உருண்டை ரெண்டையும் உருட்டி காலில் மோரில் கலந்து வெறுவயத்தில் சாப்பிடுங்க ஒரு 3 நாள். லிவரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உடம்புல என்ன டாக்ஸின்ஸ் விஷம் இருந்தாலும் எல்லாம் வெளியேறியும். பத்தியும் உப்பு புளி காரம் குறைக்கணும், எப்பயும் கிடையாது எப்பயுமே. என்னங்க கரசலாங்கண்ணி? இல்லைம்மா நான் ரெண்டு சொன்னேன், முத சொன்னது வந்து கரசலாங்கண்ணி அந்த பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, பொன்னாங்கண்ணியை வேக வச்சு தண்ணியை வடித்து அதை வந்து பசு நெய் விட்டு மிளகு சீரகம் சேர்த்து பரட்டி சோறில் சாப்பிட்றது, அது உணவு. நான் இன்னொன்று சொன்னது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய விஷம் வெளியேறுவதற்கு நீங்களே செய்யலாம், பெரிய விஷயம் கிடையாது. கரசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சிங்கன்னா ஒரு அரைநெல்லி அளவு உருண்டை வரும், எடுத்து வச்சுக்கோங்க. கீழாநெல்லி, கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க, அந்த இலைக்கு கீழே போகிற சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும், அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் நம்மளாம் பறித்து பறித்து சாப்பிடுவோம். அதை எடுத்து அரைச்சி ஒரு உருண்டை ரெண்டையும் உருட்டிட்டு மோரில் கலந்து கால வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, 3 நாள் போதும். ஜாண்டிஸ் வந்துருச்சு, மஞ்சக்காமலை பசங்களுக்கு வந்துருச்சுன்னா இதுதான் மருந்து, இதை தான் வாழாஜாலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வாழாஜாலை கியூ நிற்கும் காலையில் வாங்கி சாப்பிட, இவ்வளோ பெருசு கொடுப்பாங்க, என்னென்னா இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. லிவரலே டைரெக்டாக என்ன பண்ணுவேன், உங்களுக்கு உள்ளக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றிடும். கரசலாங்கண்ணியை ஏதாவது ஒரு தந்திரத்தில் தினசரி சாப்பிடணும்.
சரியா? அதாவது இந்த மூணு நாள் தாங்க சாப்பிடணும், பச்சையை அரைச்சி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சமையல் செய்து சாப்பிட்றது வாரத்தில் ஒரு நாள், பொடியாக இருந்தால் கொதிக்க வச்சு கஷாயம் செய்து சாப்பிடுங்க, அளவு ஒரு டீஸ்பூன் போதும். ஸோ வந்து முக்கியமான மூலிகை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய மூலிகையில் கர்சலாங்கண்ணி, தூதுவளை, வல்லாரை. வள்ளல் பெருமான் சொல்ல கர்சலாங்கண்ணி, தூதுவளை, வல்லாரை, புளியாரை, முசுமுசுக்கை, மிளகு, சீரகம், தேன், அனைத்து கீரை, நாட்டு சர்க்கரை, இதை தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. என்னென்னது? கர்சலாங்கண்ணி, தூதுவளை, வல்லாரை, புளியாரைன்ற கீரை படகு நான் காட்டுறேன். இங்கே சென்னையிலலாம் வராது, அது குளிர்ச்சியான இடத்துல தான் வரும். அடுத்து புளிச்சக்கீரை கிடையாது, புளிச்சக்கீரை வேறு, புளியாரை வேறு, புளிச்சக்கீரை கிடையாது. முசுமுசுக்கை வேலிகளில் வரும். அடுத்து மிளகு, சீரகம், தேன், அனைத்து கீரை, நாட்டு காய்கறிகள், இது எல்லாமே வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்கய்யா. மதிய உணவில் தயவு செய்து தினசரி மதியம் சாப்பிடக்கூடிய உணவில் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, கேப்சிகம், பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ். வேலை ஈஸி, வெட்டினமா, பெரட்டினமா, சாப்பிட்டமா? வாழைப்பூ வாங்கி அது யாருங்க ஆய்வா? முருங்கீரை வாங்கி அது யாருங்க ஆய்வா? எடுத்தமா வெட்டினா ஈஸியாக இருக்குல்ல, இது ஏன் கடவுள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படைச்சிருக்காரு? நல்லா கவனிச்சுங்க, நம்மளோட நாட்டு காய்கறிகள் அனைத்துமே மருந்து. நீங்கள் மருந்தெல்லாம் தனியாக சாப்பிட வேணாம். உடம்புல அவரைக்காய் சாப்பிட்டு பாருங்க, மினரல் பிரச்சனை உடனே தீர்ந்து போயிடும். அவரைக்காய் பொரியல், அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், வெண்டைக்காய் எங்கே தொடுறோம்? தயவுசெய்து வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, இந்த நாட்டு காய்கறிகளை சமையல் செய்து சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நிறைய நாட்டு காய்கறிகள், தினசரி ஏதாவது ஒரு கீரை, தினசரி ஏதாவது ஒரு கீரை அவசியம் நீங்கள் சேர்த்துக்கணும். சரியா? தயவுசெய்து மாற்றுங்க. அதை சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிபனுக்கு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிபனுக்கு கொடு. அதாவது கர்சலாங்கண்ணி, கீழா நெல்லி, அந்த உருண்டை வருடத்தில் ஒரு இரண்டு முறை போதும். அது டாக்ஸின் கிளியர் பண்ணுறதுக்கு. ரெகுலராக எப்படி சாப்பிட்றேன்ற நான் அப்புறம் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தந்தது தினசரிசாக சாப்பிடக்கூடாது, ஒரு மூன்று நாள், வருடத்தில் ஒரு ரெண்டு முறை, இரண்டு முறை. நான் தனியாக கர்சலாங்கண்ணியை தினசரி எப்படி பயன்படுத்தணும் தனியாக சொல்கிறேன். எப்படி? கீரையை கடைஞ்சி சாப்பிடலாம். கீரைகளாக வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிடலாம், பசு நெய் விட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா சமையலில் சேர்த்துக்கலாம். முண்டு. அடுத்து பாருங்கள், சிறந்த சிறுதானிய உணவு. மூவர் கரிய மருந்து செல்வ முத்து குமாரனை என்ற மருந்து மூவர் கரிய முத்துக்குமாரனை என்ற மருந்து நாவிற்கினிய மருந்து தையல் நாயகி கண்டு தழுவு மருந்து நாவிற்கினிய மருந்து தையல் நாயகி கண்டு தழுவு மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியராத மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியராத மருந்து சுகம் நல்கும் வைத்தியராத மருந்து சுகம் நல்கும் வைத்தியராத மருந்து.